பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு விஜயம் தொடர்பிலான ஒரு மீள்பார்வை அடுத்து. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நேற்று முன்தினம் யாழ்ப்பாணத்தை சென்றடைந்ததுடன் நேற்றைய தினம் கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற விசேட மீளாய்வு கூட்டங்களில் கலந்து கொண்டிருந்தார். விவசாயத்திணைக்களத்தில் பாரிய ஆளணி பற்றாக்குறை நிலவுகிறது. இலங்கை விவசாய சேவைக்கு 22 உத்தியோகத்தர்கள் தேவையான நிலையில் 5 உத்தியோகத்தர்கள் மாத்திரமே இங்கு உள்ளனர். பரீட்சைகளை நடத்துவதில் காலதாமதம் நிலவுகின்றது. தமிழ் பேசும் உத்தியோகத்தர்களின் பற்றாக்குறையும் நிலவுகின்றது. இதனால் பயிற்சி சேவைகளை இம்மால் முன்னெடுத்து செல்ல முடியாதுள்ளது. அது தொடர்பில் கவனம் செலுத்த வேண்டும். மாகாண விவசாய திணைக்களத்தின் பிரச்சினை தொடர்பில் என்னுடன் பேசுவீர்கள் என நினைத்தேன். இதேவேளை கிளிநொச்சியிலும் யாழ்ப்பாணத்திலும் நடைபெற்ற கலந்துரையாடல்களில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் கலந்து கொண்டிருக்கவில்லை. எனினும் முதலமைச்சர் தமது செயலாளரினூடாக பிரதமருக்கு ஆவணம் ஒன்றை அனுப்பியுள்ளார். வடமாகாண சபை மூலம் 5000 வீடுகளை அமைக்க வேண்டியுள்ள போதிலும் அரசாங்கம் தம்மை நம்புவதில்லை என முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் இந்த ஆவணத்தில் குறிப்பிட்டுள்ளார். வீடமைப்புக்கான பணத்தை அரசாங்க அதிபர்களுக்கே கொடுத்து வருவதாகவும் இப்பணத்தை நேரடியாக தமக்கு அனுப்புவதில் என்ன தயக்கம் எனவும் வடமாகாண முதலமைச்சர் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் எனவும் ஆனால் பிரதமருக்கு தம் மீது நம்பிக்கை இல்லை எனவும் சி வி விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். மாகாண அதிகாரங்களை பாதுகாத்து சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும் எனவும் தற்போது மாகாணங்களுக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை என்ற அடிப்படையிலேயே செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் வடமாகாண முதலமைச்சர் பிரதமருக்கு அனுப்பியுள்ள ஆவணத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். பயங்கரவாத தடுப்புச் சட்டம் உடனே கைவிடப்பட வேண்டும் எனவும் அரசியல் கைதிகள் அனைவரும் பொதுமன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் பிரதமர் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தின் பின்னர் செயலகத்துக்கு முன்பாக சுமார் 30 கடிதங்கள் இவ்வாறு கிடந்தமை எமது கேமராவில் பதிவாகியது. அவங்க உதவி செய்வாங்க நினைச்சா அவங்க கடைசி எரிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. என்ன செய்யறது, பதிஞ்சு வாங்கிட்டு போனவங்க பேரெல்லாம் எழுதி இப்ப கொண்ட ரோட்ல எரிஞ்சிட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு என்னன்னு நாங்க நம்பிக்கை அணி வாக்களிக்கிறது, பொய்யான வாக்குறுதி தான் கொடுத்துருக்குறாங்க. முகத்தில் எரிஞ்ச மாதிரி எரிஞ்சிட்டு போயிருக்காரு. இது வந்து எங்களை மிகவும் கேவலமா அவமானப்படுத்தின ஒரு சம்பவம். இது இதை நினைச்சா திரும்பவும் ரணில் சேருக்கு நாங்க வாக்களிக்கிறது தான் அது எங்களை ஒரு மடையனாக்குற வேலை. நாங்க அவர் நம்பிதான் இருக்கிறோம். அவர் வாக்களிச்சோம்ல, எவ்வளவு பேர் வாக்களிச்சிருக்கிறோம். அப்ப அவரும் அப்படி அவர் சேர்ந்தா இங்க உள்ளவங்க செஞ்சா என்ன முடிவு என்ன? நீங்க எங்களுக்கு முகத்தெரிஞ்ச கடிதத்துக்கு கூடிய விரைவில் இந்த அரசாங்கத்துக்கு தான் நாங்கள் வாக்களித்தோம். ஆனா ஒரு நல்ல ஒரு மாற்றம் பெறும் என்று சொல்லி கொடுத்த பயோடேட்டாக்கள் இப்படி கிடந்தது எங்களுக்கு ஒரு சிறு ஏமாற்றத்தை அளித்தது. வாக்களிச்ச விட்டு நாங்கள் வைக்கப்படுறோம். கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது பிரதமர் இவ்வாறு கருத்து தெரிவித்திருந்தார். பிள்ளைகள் முன்னேற்றம் அடைந்துள்ளனர். கல்வி நிலையிலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. சீமந்து கட்டமைப்பொன்று எனக்கு தேவையில்லை, சிறந்த நிலையே தேவைப்படுகிறது. அது மரம் ஒன்றுக்கு கீழே மேற்படலாம். நல்ல அடைவு மட்டம் தேவை என்று சொன்னால் பாடங்களை கற்பதற்கான சகல வசதிகளும் இருக்கின்ற போதுதான் அடைவு மட்டங்கள் ஏற்படும் என்பது பிரதமருக்கு புரியாதல்ல. ராயல் கல்லூரியிலே படித்தவர். இது 100 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள் போன்றதல்ல. இன்றைய நவீன கல்வி முறையிலே பாடசாலைகளிலே பெருமளவு வசதி வாய்ப்புகள் தேவைப்படுகின்றன. அந்த வசதிகள் கருவிகள் இல்லாமல் இன்றைய கல்வியை மாணவர்கள் கற்பதோ அந்த அடைவு மட்டத்தை உயர்த்துவதோ இலகுவான காரியம் அல்ல. ஆனால் எங்களுடைய வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரை பெரும்பாலான மாணவர்கள் வசதி குறைந்த இடங்களில் இருந்துதான் தங்களுடைய கடுமையான உழைப்பினூடாகவே இப்போது உள்ள அடைவு மட்டத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பாடசாலைகள் தேவையில்லை, கட்டடம் தேவையில்லை, மரத்துக்கு கீழே படிக்கலாம் என்று சொல்லக்கூடிய இந்த அரசாங்கம் இந்த நாட்டினுடைய ஆதிக்குடிகளான மக்களுக்கு பாடசாலை தேவையில்லை, மரங்களுக்கு கீழே போகுங்கள் என்று சொல்வது அவருடைய இன உணர்வின் பாற்பட்ட செயல்பாடு. அதாவது நீங்கள் எல்லாம் ஆதிவாசிகளைப் போல் வாழ வேண்டும், நாங்கள் தான் நன்றாக வாழ வேண்டும் சொல்லுகின்ற அந்த தவறான நிலைப்பாடா என்று எண்ண தோன்றுகின்றது. பாடசாலை மாணவர்களுக்கு கட்டடங்கள் அவசியமில்லை என்று சொல்பவரும் பொதுமக்களுடைய விண்ணப்பங்களை பட்டையிலே வீசியறிகின்ற மனப்பான்மையை அக்கிதேசிய கட்சி கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமையிலே விவசாய திணைக்களத்தினர் பிரச்சனைகளை சொல்ல முற்படுகின்ற பொழுது அதனை செவிமடுக்காமல் எழுந்து செயல்கின்ற மனநிலையில் ரணில் விக்ரமசிங்கே இருக்கிற பொழுது அவருடைய விஜயம் என்பது முழுக்க முழுக்க ஒரு தன்னுடைய அரசியல் ரீதியாக தன்னுடைய வாக்கு வங்கியை நிரப்பிக் கொள்வதற்கான ஒரு முயற்சியா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகின்றது. அவர் இங்கே வந்திருக்கின்றார். வந்தும் ஆக்கப்பூர்வமாக அவர் எதனையும் செய்யவில்லை, வெறும் கண்துடைப்பு நடவடிக்கை மட்டும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒருவரைத்தான்
விழுந்தடித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பினரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிளவுடுகிறது என்று சொல்லி வெளியேறி இருப்பதாக காட்டிக்கொண்டிருக்கின்ற இபிஆர்எல் அணியினுடைய சிவசக்தி ஆனந்தன் அவர்களும் முண்டு கொடுத்து அவரை இந்த நம்பிக்கையில்லா தீர்மான நெருக்கடியில் இருந்து பாதுகாத்திருக்கின்றார்கள்.